நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 12:10. நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன். ஆமேன். இந்த வசனம் ஒரு குழப்பத்திற்குரிய வசனமாக தெரியும், ஆனால் அப்படி அல்ல. எதில் பலவீனம், எதில் பலம் என்று ஓரிரு முறை இந்த வசனத்தை படித்தாலே தியானித்தாலே புரிந்துவிடும். பரிசுத்த பவுலின் ஊழியத்தில் அந்த பாதையில் சோதனைகளும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் தொடர்ச்சியாகவே இருந்தது. இதனால் ஒருபோதும் பரிசுத்த பவுல் சலித்து போனதில்லை. ஏன் தான் என் வாழ்க்கையில் மட்டும் தொடர்ந்து இப்படி பல பாடுகளை நான் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறார் என்று முறுமுறுத்ததே கிடையாது ஒரு நாள் கூட. இவைகளின் நடுவில் மன கஷ்டத்தோடு பேசுவதற்கு பதிலாக பலவீனமான நேரத்தில் தேவ பலன், தேவ வல்லமையின் மூலம் பலம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். உதாரணமாக யோசுவா 14:10-13 வாசிக்கும் பொழுது காலேபுக்கு 85 வயதில் அதிலும் யோசுவாவிடம் கேட்டது என, எனக்கு அந்த மலைநாட்டை தரும், அங்கு வசிக்கும் அந்த ராட்சத ஏனாக்கியரை அந்த அரணிப்பான பட்டணங்களையும் பிடிப்பேன் என்றும், கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அவர்களை துரத்துவேன் என்கிறார். இந்த 45 வருடத்திற்கு முன் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று என்கிறான் காலேப். இங்கு விசுவாசமும் தேவ பலமும் இந்த வயது முதிர்ந்த 85 வயதிலும் காலேபிடம் காணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வரும் கஷ்டங்களையும் குறைவுகளையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தால் அவைகள் நமது விசுவாச யாத்திரையில் மனச்சோர்வையும் சலிப்பையுமே தரும். இவைகளின் மத்தியில் தேவன் நமக்கு தரும் மன அமைதி, ஆறுதல், பிரச்சனைகளை சந்திக்கும் துணிவு, தேவ பலம் இவற்றை எண்ணி பார்த்தால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவ்வப்போது உபயோகிக்கப்படாத கருவிகள் துருப்பிடித்து வினாகிவிடும். அதே போல் நமது விசுவாசத்தையும் தேவ பலத்தையும் தினம் தினம் நமது வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் போது நாளுக்கு நாள் தைரியம் விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நம்மால் விரும்பப்படத்தக்கவை அல்ல. அவைகளின் நடுவில் தான் தேவ பலத்தையும் தேவ வல்லமையும் உணர்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஆமென். காட் பிளெஸ் யூ.